ஏழை எளிய மாணவர்களின் கல்வி உரிமையை காத்திட 50 நாட்கள் 50 லட்சம் கையெழுத்துக்கள். நான் நீட்டை எதிர்க்கிறேன். நீட் விளக்கு நம் இலக்கு. ஆளுநர் மாளிகை நுழைவு வாயில் மீது பெட்ரோல் குண்டுவீச்சு. பைக்கில் தப்பியோடிய ரவுடி கருக்கா வினோத்தை கைது செய்து காவல்துறை விசாரணை. தேவர் ஜெயந்தியை முன்னிட்டு ராமநாதபுரம் மாவட்டத்தில் 3 நாட்களுக்கு டாஸ்மாக் கடைகளை திறக்க தடை. மாவட்ட ஆட்சியர் உத்தரவு. தமிழக அரசு ஊழியர்களுக்கு 4% அகவிலைப்படி உயர்வு. 42 விழுக்காட்டிலிருந்து 46 விழுக்காடாக அதிகரித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. ஆண்டுகால ஆக்கிரமிப்பின் விளைவே ஹமாஸின் தாக்குதல். இஸ்ரேலுக்கு ஐநா பொதுச் செயலாளர் கண்டனம். ஐநா பொதுச் செயலாளர் உடனடியாக பதவி விலக வேண்டும். அதிகாரிகளுக்கு விசா வழங்க முடியாது என்றும் இஸ்ரேல் வெளியுறவுத்துறை திட்டவட்டம். உலகக்கோப்பை கிரிக்கெட்டில் மேலும் 3 போட்டிகளில் ஹர்திக் பாண்டியா பங்கேற்க மாட்டார் என்று தகவல். காயத்திலிருந்து மீளாததால் ஓய்வளிக்க திட்டம். ஏழை எளிய மாணவர்களின் கல்வி உரிமையை காத்திட 50 நாட்கள் 50 லட்சம் கையெழுத்துக்கள். நான் நீட்டை எதிர்க்கிறேன். நீட் விளக்கு நம் இலக்கு.